எங்கும் சாய், எங்கும் பாபா. நீக்கமர நிறைந்திருக்கும் பாபாவை பற்றிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுடைய அன்பு பிணைப்பு தான் இது. நீங்கள், நான், பாபா, அவர் சொல்கிற வார்த்தையை நான் படிக்க, நீங்கள் கேட்க, உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒளி நிறைந்து மகிழ்ச்சி பெருகணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. காரணம், நம்ம எல்லாரையும் இணைத்து வைத்திருக்கும் பேரருள் பாபா அப்படிங்கிற பொழுது ஒரு புத்துணர்வு. வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்க தான் இருக்கும், இல்லைங்கிறது இல்லை. இருந்தாலும் நாம் பற்றுக்கோடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எதை பிடிச்சுக்கிறது அப்படின்னா, குருவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இறைவனின் பாதங்களையும் பிடித்து கொள்ளலாம், ஆனால் இறைவன் குரு ரூபமாகத்தான் வந்து நம்மளுடைய துன்பங்களை குறைக்க முடியும், நம்முடைய நன்மைகளை பெருக்க முடியும், வாழ்க்கையில் ஒளி ஏற்ற முடியும், நல்ல வெளிச்சத்தை காட்ட முடியும். வெளிச்சம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பாபாவுடைய கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. பாபாவுக்கு வெளிச்சம்னா ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு இந்த அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் எண்ணெய் ரொப்பி விளக்கை எரிய விட்டு பார்த்துட்டு இருப்பாங்களாம். உண்மையிலேயே நமக்கு கூட கார்த்திகம் போது வீடு நிறைய விளக்கு வச்சோன்னா மனசு என்னமோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அது எரிஞ்சு எரிய 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 நமக்கு அந்த எண்ணெயுடைய புகையின் வாசனையோ அல்லது அந்த ஒளியின் அந்த திறமையோ அது என்னன்னு தெரியாது, நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும். ஒளி நல்லே சந்தோஷம் தானே. இப்போ பாபா கிட்ட ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்திருக்கும் பொழுது அது முத்தாய் எரிகின்ற பொழுது அதுங்க ஒரு சாங்க்டிட்டி, அங்கே ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வருது. அதுபோல் பாபாவுக்கு அந்த மஸ்ஜிதை சுற்றி விளக்கேற்றுவாராம். என்ன பண்ணுவாராம், அவரோ தனிப்பட்ட ஆள், அவர் என்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அங்கே ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தில் போய் வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, தைல வியாபாரி, எண்ணெய் வியாபாரி, அவர்கள்கிட்ட அப்பா இன்றைக்கி விளக்கு ஏற்றணும், கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொடு, எல்லாரையும் கேட்பாராம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இவ்வளோ 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 கொடுத்தாலே சரியாக போயிடுமே. எல்லா வணிகர்களும் கொடுத்தாங்களாம். எப்பொழுதுமே நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கிற பொழுதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நாம் எதுக்கு பண்ணணும், இது அன்றாட வாழ்க்கையில் நம்மளே பார்க்குறோம் இல்லையா. ஆமாம், எப்போதும் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம், இன்றைக்கி போடாட்டா என்ன அப்படின்னு தோணும். அவங்களும் மனிதர்கள் தானே. பாபா வந்து எண்ணெய் கேட்ட பொழுது, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாள் கொடுத்தாச்சு, நிறைய கொடுத்தாச்சு, இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்காக நம்மளாக இருந்தோன்னாக்கா, ஏன்ப்பா இவ்வளோ நாள் கொடுத்த, இப்போ கொடுத்தா என்னவா அப்படின்னு ஒரு கோச் போல, சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார். இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இன்றைக்கி எப்படி விளக்கேற்றுறாரு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அப்படியே வந்து பார்த்தாங்களாம், அவர் என்ன தான் செய்கிறாருன்னு. அவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் கலங்கலை. காரணம், இறையருள் பெற்றவர்கள் அஷ்டமா சித்திகள் பெற்றவர்கள். அது என்ன அஷ்டமா சித்திகள் அப்படின்னா, என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகிறது, இத்தனையும் அவங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாராம், அவர் என்ன ஒரு சீசாவில் கூட அந்த எண்ணெயெல்லாம் வாங்கிக்கல, ஒரு தகர குவளையில் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வருவாராம். அந்த தகர குவளையில் பார்த்தாரு, கொஞ்சமாக அந்த எண்ணெய் கடைசியில் கொஞ்சம் இருந்துதான், அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டார், நல்லா கலக்கினார், இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டார், டின் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு அகல் விளக்கெல்லாம் போட்டு அந்த திரியெல்லாம் போட்டு நல்லா புது திரியெல்லாம் போட்டு இந்த தண்ணீரை ஒரு ஒரு அகல்லையும் அப்படியே விட்டு 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 அந்த மசூதி பூரா ஜகஜோதியாக எரிஞ்ச பொழுது இந்த வியாபாரிகள்லாம், பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா, நம்ம கொடுக்க மாட்டோன்னுமே, அதுக்காக அவர் விளக்கேற்றுறது நின்றுதா, ஓடி வாங்கடா போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். இப்போ இன்னொருத்தங்களாக இருந்தாக்க, அதாவது ஒரு குருவாக இல்லாமல் சாதாரண மனிதனாக இருந்தால் என்ன சொல்லிப்பாங்க, நான் கேட்டபோது நீங்களாம் கொடுத்தீங்களா, போங்கப்பா அப்படி தானே நம்ம சொல்லுவோம். பாபா அப்படி சொல்லலை, அவர்களை மன்னித்து, நீங்கள் தப்பு செய்யலை, உங்களுக்கு ஒரு எனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணியிருக்கு, இஷ்டம் இருந்தால் கொடுங்க, எனக்கு எண்ணெய் விட்டு எரிக்க முடியும், தண்ணீர் விட்டும் எரிக்க முடியுங்கிறத அவர் காட்டினார். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் இது நடந்தால்தான் அது நடக்குங்கிறதெல்லாம் இல்லை, எது நடந்தாலும் நன்மையே நடக்கும் அப்படிங்கிற அருள் தரவங்க தான் அருளாளர்கள். பாபா, பாபா வாணி படிக்கணும், அதில் உங்கள் சொல் எங்கள் காதில் கேட்க வேண்டும். சாய்நாத சரணம்.
எனது மாந்தர்களுக்காக எப்பொழுதும் நான் ஆசை பூண்டு கவலைப்படுகிறேன். ஆன்மீக முயற்சி செய்யும் ஒருவன் அதன் பழத்தை அறுவடை செய்கிறான். எனது இம்மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தை பெறுகிறான். இதை விட என்னங்க வேணும் பாபாவாணி? அன்னன்னைக்கு நமக்கு என்ன கவலை இருக்கோ அந்த கவலைக்கு உண்டான ஒரு மருந்து இந்த வாசகங்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, உங்களுக்கும் புரியுது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு பாபாக்குள்ள பிணைப்பு இதுதான், ஒரு அழகான அன்பு முக்கோணம். சரி வாங்க, இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகலாம்? உங்களோட நானும் அந்த பயணத்தில் சேர்ந்துக்க போகிறேன். உங்கள் எல்லாரையும் கைப்பிடிச்சு பாபா வாழ்க்கையில் அழைச்சிட்டு போகிறாரு. இன்றைக்கி நான் உங்களை எல்லாரையும் கைப்பிடிச்சு அந்த ஷீரடி ஸ்தலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்பேற்பட்ட பக்தர்கள் நான்ஸ்டாப்பாக, அதாவது அலையலையாக அலையலையாக எல்லாரும் வந்து பாபாவை அப்படி ஆனந்தமாக தரிசனம் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு வயசு அதெல்லாம் இல்லாமல் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இங்கே வராங்க. அங்கே இருக்கிற ஒன்றுன்னே நீங்கள் ரசிக்கணும். பக்தர்களை பாருங்கள், உள்ளே போயிட்டு வந்து அந்த சந்தோஷத்தோட கையை கும்பிட்டபடி வராங்க. இது பாபாவே சொல்லியிருக்கார், என்னுடைய துணியிலிருந்து எடுக்கப்படும் இந்த புனித விபூதியானது மருந்தாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே பாருங்களேன், எந்த மக்கள் எந்த எந்தெந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்க, தெலுங்கா மராட்டியா தமிழர்களா, நீங்கள் பாருங்கள், அங்கே எல்லா ரகப்பட்ட மக்களும் வந்திருக்கிறாங்க. என்றோ தொடங்கிய அந்த ஆச்சரியம் இந்த கலியுகம் பூரா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அங்கே வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாபாவுடைய மசூதி துவாரகா மாயின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் க்யூவில் நின்று எல்லாரும் அவசரப்படாமல் பார்க்குறாங்க. பாபா ஒரு நாளைக்கு மசூதியில் தூங்குவாராம், இன்னொரு நாளைக்கு சாவடியில், அப்புறம் சாவடியிலேருந்து அவரை மேலதாளத்தோட மசூதி கழிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் அங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடந்துட்டு கோலாகலம், அந்த சாவடி ஊர்வலம்ங்கிறது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கும் பாபாவுடைய பல்கி ஊர்வலம் நடக்குது. ஹஜி அப்துல் பாபாஸ் காட்டேஜ், நான் இதை பற்றி கூட சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் கனிபாய் பாபா வச்சுருந்த அந்த பிக்ஷை பாத்திரம் சட்கா குரான் எல்லாம் ஒரு பெட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மறக்காமல் இந்த ஹாஜி அப்துல் பாபாஸ் காட்டேஜ் போகணும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு 2 கிட்னி ஃபெயிலர், எஸ்ஆர்எம்மில் சேர்த்துருக்கோம். வீடு வந்து உயில் எங்கள் வீட்டுக்கார் மேலே எழுதியிருந்தாங்க பாட்டி, அவங்களுக்கு 90 இயர்ஸ். இவர் இறந்துட்டா அந்த உயில் வந்து கேன்சல் பண்ணி 2 பொண்ணுங்களுக்கு வச்சுருவாங்க பாட்டி. எனக்கு 2 டாட்டர், ஒருத்தருங்க பிறந்து 16 வருஷம் கழிச்சு, இன்னொரு டாட்டர், அவங்க பேர் சாய் பூஜா. அவங்க 2 பேருமே மொத்தத்தையும் நான் விட்டுட்டு நடு ரேட்டில் நிற்கணும் என் நிலமை. அப்படி 10 டேஸாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் இவர்கிட்ட தான் பிளஸ்ஸிங்ஸ் வச்சேன். என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, எனக்கு புரியல, வாழ்க்கையும் புரியல, இதுக்கு மேலே குழந்தைங்கள வச்சு எப்படி நடத்துவன்னு தெரியல, எனக்கு என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க பாப்பா அப்படி. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஒரு நர்ஸு மலையாள பொண்ணு சொல்லுது, அந்த பெரியவருக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கும் அவருக்கும் 16 வயசு வித்தியாசம், அவருக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு போனால் அந்த ஆன்மா வந்து அங்கே பார்த்தா நல்லாயிருக்குமோன்னு நினைக்கிறாரு போல், நீங்கள் கூட்டின்னு போயிடலாம் கூட. இவங்க நிறைய வந்து ஒன்றுமே சொல்லாமல் நடத்துகிறாங்க ட்ரீட்மெண்ட், என்னை சொல்லாதீங்க அதை பற்றி நான் சொன்னதை அப்படின்னு. சரிம்மா, நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடறோம். உங்கள் செல்ஃபில் தான் நீங்கள் கூட்டின்னு போகிறீங்க, நீங்கள் சைன் பண்ணோன்னு சொன்னாங்க, சைன் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஆக்சிஜனோடு கூட்டின்னு வந்தாங்க ஆம்புலன்ஸில், எஸ்ஆர்எம்லேருந்து மறைமலை நகர். ஜஸ்ட்டு இப்படி போட்டுட்டு இப்படி அந்த முனையில் கூட போல இவர் ஆன்மா போயிடுச்சு. அவங்க எங்கள் கிராண்ட்மா வந்து 90 இயர்ஸ் உள்ள படுக்க வச்சுருக்கோம். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இவருக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு உயிர் போகுதுன்னா அவங்களுக்கு நான் கேட்குறேன், அம்மா ஏதாவது கொடுங்க, காலையிலேருந்து எதுவும் தரல பாட்டிக்கு, உங்கள் மாமியார் தானே, நீ சொன்னதாக கேட்பாங்க, நீங்கள் கொண்டு போய் கொடு, சரி கொடுங்க பால் கொண்டு போயிட்டு எழுப்புகிறேன். அவங்க எப்போ கான்னே தெரியல. ஒரே நாள்
மத்தியானம் இவர் நைட்டு அவங்க ஒரு 7 மணிக்கா அந்த மிராக்கிள் நடந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வீடு என் பேருக்கு வந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் சாய்பாபா விழுதாது. எல்லாமே என்ன கோரிக்கை வச்சாலும் மற்றவங்களுக்கு வச்சாலும் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குழந்தை இல்லை, 10 இயர்ஸ் ஆகுது, எங்களுக்கு வேண்டுதல், என்னால் வேண்டிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, சாய்பாபாவுக்கு வேண்டிக்கோங்க, கட்டாயம் பிறக்கும். இப்போ ஒரு ஆம்பளை பையன் வச்சுருக்காங்க, அவங்க எல்கேஜி போகிறான். அது மாதிரி மற்றவங்க கோரிக்கையை நம்ம சப்மிட் பண்ணோம்னா அவர்கிட்ட சத்தியமாக நடத்துகிறேன். எல்லாம் பார்த்தீங்களா, சந்தோஷமா இருந்துச்சுல்ல. வாங்க பாடுவோம். ஜெய் ஜெய் சாயிராம், ஷிரடிநாதன் சாயிராம், ஈசனும் சாயிராம், சர்வேஷனும் சாயிராம், ராமனும் சாயிராம், கிருஷ்ணனும் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம், ஷிரடிநாதன் சாயிராம், ஷிரடிநாதன் சாயிராம், ஓம் சாயிராம் சாயிராம்.